மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அப்படின்னா புத்தி இல்லாத மனைவி, ஒருத்தர் கேள்வி கேட்டார், அது பிசாசு கொடுக்குற ஈவுன்னு. மனைவி மாத்திரம், கணவன் மாத்திரம் நல்லா அமைஞ்சிட்டா வாழ்க்கை பூரா சந்தோஷம்தான், வாழ்க்கை பூரா மகிழ்ச்சி தான், வாழ்க்கை பூரா ஆனந்தந்தான். திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்தில், ஆனால் திருமணங்கள் சொர்க்கமாக இருக்கணும்னா அது நிச்சயிக்கப்படுகிறது கணவனும் மனைவியும் தான். 1000 பேர் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசினாலும் கடைசியில் வாழ்ந்து முடிக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா கணவனும் மனைவியும் தான். ஒரு மனைவி கேட்டாங்களா புருஷனை பார்த்து, என்னங்க பரலோகத்தில் கணவன் மனைவி உறவே இல்லையாமே? உடனே அதுக்கு கணவன் சொன்னாரா, ஆமாம், அங்கே கணவன் மனைவி உறவு இல்லாதனால தான் அது பரலோகமாகவே இருக்குது. அங்கேயும் அந்த உறவு இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக நரகமாக போயிருக்குன்னாரா. ஏய், என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு நாங்களா.